Hi friends, welcome back to our channel Karthik Deepika Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு பனிஷ்மென்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன பனிஷ்மென்ட்? ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ் ஈட்டிங் சவாலஞ்ச் பார்த்தோம். அதுல வந்து மேடம் வந்து தோத்துட்டாங்க. அதுக்கான பனிஷ்மென்ட் வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம். சரி ஓகே. பனிஷ்மென்ட்ன்றது என்ன பனிஷ்மென்ட்? பனிஷ்மென்ட் வந்து ஒரு டிஃபரண்டான பனிஷ்மென்ட். அது நீ பார்த்தா நீயே ஆச்சரியப்படுவ. இதுதான் அந்த பனிஷ்மெண்ட். இதில் ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. இதை வச்சு நம்ம இப்போ அவங்களுக்கு மேக்கப் போட போகிறோம். மேக்கப் போட போறியா? ஆமாம். மேக்கப்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அது தெரியுமா? என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமாம். மேக்கப் போடும்போது பாரு நான் எப்படி போடுறேன்ட்டு. முதல்ல மேக்கப் பத்தி ஒண்ணுமே தெரியாது உனக்கு. நீ மேக்கப் என்ன தெரியும்? மேக்கப் பத்தி ரெண்டு பவுடரு, நாலு லிப்டிக்கு, அப்புறம் ஒரு ஐப்ரோவா, அதுதான் மேக்கப். சின்ன குழந்தை கொடுத்தாவே போட்டுரும் மேக்கப். என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. சரி வாங்க, இன்னும் என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோ கொள்ள போகலாம். இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? காமி மூஞ்சே ஒரு ஆங்கிள் வை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இன்னைக்கு இதோட நேம் எல்லாம் எனக்கு தெரியாது, பட் இவன் போடும்போது நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு நான் இப்போ மேக்கப் போட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க நான் சொன்னேன் மேடம், அதை நானும் யூஸ் பண்ணுறேன். நீ சொல்லக்கூடாது மேக்கப் மேனக்கிட்டே நீ சொல்ல. என்னடா நடக்குதுங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு, இப்போ செகண்ட். லைட்டாக போடு. அவன் முதல்ல இது என்னன்னு தெரியுமா? இது என்ன தெரியுமா? கிரீம். கிரீமா? அது பவுடர். ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட் இதெல்லாம் போடுவீங்க? லைட்டாக போடு. நான்
ரெண்டு பொருள் இன்னும் பொருளா என்ன பொருள் கம்மியா இருக்கா பண்ண முடியாது. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. அம்மா இது எல்லாம் நீ எங்க பாரு, எல்லாம் பாருங்களா. ஹலோ, மேல மட்டும் கீழே ஐயோ கண்ணே முன்னா. இப்போ புரிஞ்சிச்சு நீ எதுக்கு இந்த இது பண்ணன்னு. இதெல்லாம் லாஸ்ட் டைம் பலூன் சேலஞ்சில் நான் போட்டுட்டேனே, அதுக்கு தானே கண்டுபிடிச்சியே. எப்படி தாங்க காமி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? அப்படி காமிச்சா எப்படி போடுவேன்? மேக்கப்ஸ் ரெடி. மேக்கப்ஸ் ரெடியா? என்னோட மேக்கப் எப்படி இருப்பாரு?
இப்போ ஃபைனல் டச்சாக பொட்டு வச்சுருவோம் சரியா. நான் போட்ட மேக்கப் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த மேக்கப் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க, இந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் உங்கள் மேக்கப் போடணும்னு ஆசை இருக்கோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. முதல்ல எனக்கு காமிச்சியா என்னோட மேக்கப் உன்னோட மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போயிட்டு கண்ணால பாரு. அம்மாடி நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? நான் அப்படியே யோசிச்சிருக்கணும். கரகாட்டக்காரங்களுக்கு மேக்கப் போடுவேன்னு அப்பவே யோசிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கரகாட்டக்காரங்க எல்லாம் போடுவாங்க மீனு மீனு, அந்த மாதிரியே இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. மேக்கப் போட போறாருன்னு ஏதோ நல்லா அழகா சூப்பரா போட்டுருவாருன்னு நினைச்சேன். கரகாட்டக்காரங்க போடுற மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லா தெரியற மாதிரி போடுவாங்க, நம்ம கொஞ்சம் சட்டிலா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் பாவக்குடியை பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மேக்கப் பத்தி உங்களோட மேக்கப் பத்தி கொஞ்சம் பெருமையா பேசிக்கோங்க. நான்லாம் பெருமையாக பேச மாட்டேன், உடனே மேக்கப் போட வேண்டியது தான் என் வேலை. அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்ன பிறகு நீங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான பனிஷ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சார் வந்து கொடுத்துருக்காரு மேக்கப் மூலமாக. கண்டிப்பாக நான் எப்போல்லாம் மேக்கப் போடுறேனோ அப்போல்லாம் இந்த ஞாபகம் தான் வரும், லைஃப் லாங் என்னால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு மெமரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வச்சு கண்டிப்பாக இவரை அந்த சேலஞ்சில் தோக்க வச்சு நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அவருக்கு. நான் அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்துட்டு என்ன சேலஞ்ச் வைக்கிறதுன்ட்டு நம்ம யோசிப்போம். உங்களுக்கும் ஏதாச்சும் சேலஞ்சு நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கண்டிப்பாக நாங்களும் அதை முடிஞ்ச ட்ரை பண்ணுறோம். சரி ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் கண்டினியூஸாக எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். ஓகே, பாய் பாய்.